செய்திகள். முன்னாள் பிரதமர் தேவேகவுடா மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் மதியழகன் மனைவிக்கு அரசு வேலை வழங்க சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. ஊரடங்கு உத்தரவு இருந்தாலும் சொந்த ஊர் செல்வோரை தடுத்து நிறுத்தக்கூடாது. மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. விரிவான செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். முன்னாள் பிரதமர் தேவேகவுடா மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவருமான தேவேகவுடா கர்நாடகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் கர்நாடகத்தில் இருந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பாஜகவை சேர்ந்த அசோக் கஸ்தி மற்றும் ராணா கடாடி ஆகியோர் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக கர்நாடகத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஜூன் 25 முடிவடையும் நிலையில் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ராஜ்யசபாவில் காலியாக உள்ள இடங்களுக்கு வருகிற 19 தேர்தல் நடைபெற உள்ளது. வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர் மதியழகன் மனைவிக்கு அரசு வேலை வழங்க சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர் ஹவில்தார் மதியழகன் சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகாவில் ஸ்ரீரங்காய்காடு என்ற கிராமத்தை சார்ந்தவர். வீர மரணம் அடைந்த மதியழகனுக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ராணுவ வீரர் மதியழகன் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவரது குடும்பத்தினரை மாவட்ட கலெக்டர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூற உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் உயிர் நீத்த ராணுவ வீரர் மதியழகனின் மனைவி தமிழரசி சேலம் மாவட்டம் எடப்பாடியில் முதல்வர் பழனிசாமியை சந்தித்து பேசினார். தமிழரசி அரசு வேலை வழங்க கோரிக்கை வைத்துள்ளார். கோரிக்கை நிறைவேற்றப்படும் என முதல்வர் பழனிசாமி உறுதி அளித்துள்ளார். இதனையடுத்து மதியழகனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க உடனே நடவடிக்கை எடுக்கும்படி சேலம் ஆட்சியருக்கு முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஊரடங்கு உத்தரவு இருந்தாலும் சொந்த ஊர் செல்வோரை தடுத்து நிறுத்தக்கூடாது. மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. கடந்த மார்ச் 25 நாடு முழுவதும் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு 5ஆம் கட்ட ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல இடங்களில் ஊரடங்கு என்பது ஆங்காங்கே சிறிதளவு தளர்த்தப்பட்டு வருகின்றது. பொதுமக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் இருந்து விமானங்கள் மற்றும் ரயில் பயணம் மூலம் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். இந்நிலையில் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா மாநில அரசுகளுக்கு ஊர் சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் கொரோனாவால் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் சொந்த ஊர் செல்வோருக்கு விதிகளின் கீழ் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையங்களிலிருந்து சொந்த ஊர் திரும்புவோர்களை தடுத்து நிறுத்தக்கூடாது என்று கடிதத்தில் குறிப்பிட்டு அனைத்து மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. இதுடன் செய்திகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.